முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பி அப்படிங்கிற சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கேட்குங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராமில் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் டெலிகிராமில் 4500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இருக்காங்க. மொத்தம் வந்து 3 குரூப்ஸ் இருந்து இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து 5 வாட்ஸ்அப் குரூப் வந்து ரன் பண்ணுறோம். அதுலேயுமே நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்குங்க. பேரண்ட்ஸும் நிறைய பேர் வந்து கேட்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே பாருங்கள். மார்னிங் 9:00 ஒரு வீடியோ போடுவோம். அடுத்து 12:00, 3:00, 6 PM இந்த 4 வீடியோஸ் வந்து போடுவோம். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் நம்ம ஃப்ரீயாக ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து யூனிவர்சிட்டி கேட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். இதை சரி போவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டவுட் வந்து கேட்குங்க. சார், டிஎன்ஏ ரேங்க்லிஸ் வந்து செப்டம்பர் 7 வரும்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ செப்டம்பர் 7 வந்து ரேங்க்லிஸ் வந்து வருது அப்படின்னா, போட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து 37500 அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த 37500 அப்ளிகேஷனுக்கும் ரேங்க்லிஸில் நேம் வந்து வந்துடுமா? ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 37500 ரேங்க் வரைக்கும் அப்ளிகேஷனில் அந்த ரேங்க்லிஸ்ட் நேம் வந்து இருக்குமா சார்? அதை கிளியர் கட்டாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம் சார். போனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் போகணும், போனால் பிஎஸ்சிக்கு ஹார்டிகல்ச்சர் தான் போகணும், போனால் ஃபாரஸ்ட்ரி போகணும் அப்படின்ட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒன்று வந்து நல்லா புரிஞ்சோங்க. டிஎன்ஏ ரேங்க்லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேங்க்லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். லாஸ்ட் இயர்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரேங்க்லிஸ்ட் நேம் இல்லை. கட் ஆஃப் இருந்துமே ரேங்க்லிஸ்ட் நேம் இல்லை. நிறைய இருக்குது. 25 ரூல்ஸ் வந்து டிஎன்ஏ பொறுத்தப்பட வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து. இது 25 ரூல்ஸும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், ரேங்க்லிஸ்ட் நேம் வராது, அதுக்கப்புறமே எங்கள் கிட்ட கேட்க முடியாது அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது போல தான் இந்த இயருமே வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பொறுத்தாப்பில் அந்த ஒரு வாட்டி வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி ரேங்க்லிஸ்ட் நேம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ பொறுத்தாப்பில் ஏஆர் நம்பரும் கிடையாது, டைரெக்டாக ரேங்க்லிஸ்ட் தான். அதனால் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு ரேங்க்லிஸ்ட் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். ரேங்க்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இது செக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ரேங்க்லிஸ்ட் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் போட்டுருவோம். ஏன்னா வந்து ரேங்க்லிஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 4 hours கழிச்சு தான் உங்களுக்குலாம் வந்து கிடைக்கும். ஏன்னா அது வந்து பிடிஎஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து அப்படி தான் ஆச்சு, சர்வர் வந்து கிராஷ் ஆகும், நிறைய நடக்கும். நம்ம டெலிகிராமில் கண்டிப்பாக போட்டுருவோம். ரிலீஸ் ஆன உடனே நம்ம யூனிவர்சிட்டி ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மெயிலில் வந்து அனுப்பிடுவாங்க. அனுப்பின உடனே உங்களுக்கு டெலிகிராமில் கண்டிப்பாக வந்து அனுப்பிடுவோம். அனுப்பின உடனே உங்களுக்கு வந்து என்ன பதினா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நம்மளே கூட பார்ப்போம் யார் யாருக்கெல்லாம் ரேங்க்லாம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அந்த 1 day வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதான் ரேங்க் லிஸ்ட்டும் கம்ப்யூட்டர் ரேங்க் மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரேங்க் அதுக்கடுத்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. கவுன்சிலிங் என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கலாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் நேம் வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக வருங்க. ரேங்க் லிஸ்ட் நேம் வந்தால் தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ரேங்க் லிஸ்ட் நேம் வரல அப்படின்னா உங்கள் இது வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி இல்லை வேறு கோர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது 37500 அப்ளிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து தப்பாக பண்ணியிருப்பாங்க. 10th மார்ச், 12th மார்ச், டிசி, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்லோடு, ஃபோட்டோ, சைனார் தப்பாக பண்ணுறாங்க, பிளர் இமேஜ், அடுத்து வந்து என்னென்னா உள்ள இந்த டேட் ஆஃப் பர்த்து, நேம்ல இருந்து எல்லாமே வந்து தப்பாக பண்ணிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இமெயில் பண்ணச்சு வந்து நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது டிஎன்ஏலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும், ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற வந்து ப்ராசஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இல்லை, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான். இப்போ வந்து நம்ம சொல்லி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனுமே நாளைக்கு இந்த மெயில் வருது செக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும், கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கவுன்சிலிங் கூப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதோட திருப்பி செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது, சார் அங்கே எங்களையே தான் ஃபஸ்ட் ரவுண்டே கூப்பிட்டாங்க சார், இப்போ நாங்கள் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறத கிடையாது. ஒரு வாட்டி உங்கள் வாய்ப்பு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. சரி பார்க்கலாம், மறக்கிற விட தொடர்ந்து பாருங்கள். தயவு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம், சில டிஸ் போட்டோம் தயவு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம்.